ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதில் எந்த வகையான மாவு எந்த ஐட்டமும் சேர்க்காமல் வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் மட்டும் வச்சு ஈஸியாக எப்படி டேஸ்டியாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நகர மீன் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்லாம் சீவிரத்துக்கு வச்சுருப்போம்ல, அதை வச்சு இந்த செதில் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் 1-2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த செதில் எல்லாமே க்ளீனாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி தலைக்கு பக்கத்தில் உள்ள பார்ட்டை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உள்ள உள்ளதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தோம்னா இந்த பார்ட் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். இதை நம்ம நல்லா இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கணும். அதனால் இப்படி கத்திரிக்கோள் வச்சுட்டு இங்கே ஒரு சின்னதாக கட் பண்ணி உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன முள் மாதிரி இருக்கும் 2 சைடும், அதையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இப்போது 2 சைடு உள்ள முள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அப்புறம் ஃபைனலாக வாலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டிதான். வால் கட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி எல்லா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதில் 1 டைம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ எல்லா மீனையும் எடுத்து வச்சுருக்கேன். மீன் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா ஊறி வரணும், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டோன்னா மசாலா எல்லாமே நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரை பண்ணதும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாமே எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் எந்த வகையான மாவு கார்ன்ஃப்ளவர் எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இவ்வளோதான் மசாலா. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். குக்கிங் ஆயில் ஆட் பண்ணும்போது மசாலா கொஞ்சம் பிரியாமல் நல்லா மீனோட ஒட்டி நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதனால் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போ மீனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம 1/2 அன் அவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது மசாலா எல்லாத்தையும் மீனில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அது உள்ளேயும் நல்லா மசாலா டிப் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 அன் அவர் அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 மணி நேரம் கூட அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். டைம் இல்லைன்னா 1/2 அன் அவர் போதும், அந்தளவுக்கு ஊற வச்சுக்கிட்டால் போதும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா மீனில் ஊறிட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லா மீன்லேயும் இது போல் மசாலா நல்லா தடவிட்டோம். இப்போது 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போது ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சி. ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஷேலோ ஃப்ரை பண்ணாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க மீன் எடுத்துகிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே நல்லா ஒன் சைடு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ரெண்டு பக்கமும் 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள மீன் வெந்து டேஸ்ட்டாக வரும். இப்போ அந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்ஸ்லலாம் இப்படி தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு தருவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் குக்கிங் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி போடுறேன். தேங்க்யூ.